என் ஃப்ரெண்டு இது வரைக்கும் ஏற்காடு போனதே இல்லை அப்படின்னா, சரி நானும் அவனும் இன்னைக்கு ஏற்காடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு ஃபியூல் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டுட்டு ஏற்காடு கிளம்பிட்டோம். மேலே போயிட்டோன்னே என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, என்னடா கீழே சாப்பிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி மேலே எங்கேனாச்சும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு மேலே போயிட்டு அப்படியே தேடிட்டு இருந்தோம், ஏன்னா ஹோட்டலில் வருமா வருமா வருமானே பார்த்தான், லேக் தான் வந்துச்சு. சரி லேக்கை பார்த்துட்டு போட்டிங் போகலாமா அப்படின்னு யோசித்தோம். சரி இருடா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் தேடுவோம் அப்படின்னு ஹோட்டலில் தேடிட்டு இருந்தோம். சரி தேடிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஹோட்டல் வந்து கண்ணில் பட்டுச்சு. என்ன ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் உணவகம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கண்ணில் பிடிச்சி உள்ளே போனோடனே பிரியாணி வாங்கிட்டு உட்காந்துட்டோம். சீரகசமாக பிரியாணி ஆட்டுக்குது, ரைஸ்லாம் சின்ன சின்னதாக அழகாக இருந்துச்சு. சரி கொட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் ரேட் கேட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக பதறிட்டேன், இதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்ற போல தான் ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து நல்லாயிருக்கும், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள்.